Dear friends, dear masters, and dear co-creators of Tamil Nadu and universe. In pair, Andhra Prakash, Salem, Salatra or Pyramid Master Irkringa. Rendu points than a pesaporo. Madam Anjimishan Sunirkare, very experience or very experience circo, as your monomotuna share Pandigre. I got from gratitude, but the Anjimisho extra category. Gratitude, I know it. அமிர்தோச்சம் அமுதம் அப்படின்னா அமுதம் அமுதம் அந்த வேர்டு கூட அப்பாற்பட்டது இது இல்லை. தட் இஸ் அல்டிமேட். அதுக்கு மேல என்ன நல்ல வேர்டும் கிடையாது சார். காரணம் எப்படின்னா தட் இஸ் எ ஹை லெவல். ஸோ ஆனா இந்த பிரமிட் ப்ரோக்ராமுக்கு அமிர்தத்துக்கு என்ன லிங்க் இருக்குன்றது யோசனை பண்ண வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் நான் இங்க படிக்கும் போது தான் ஒரு யோசனை வந்தது, அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், அதாவது அமிர்தம் எப்படி வந்தது, ஒரு நேரத்தில் ராட்சசரு மனிதரு தேவரு பாலக்கடையில் சீர சமுத்திரத்தில் அப்போ எத்தனையோ நடந்ததுங்க. அப்போ வந்து அமிர்தம் எதிர்பார்க்கும் போது அதுக்கு தலைவராக தான் ஈஸ்வரன் இருந்தார். அவர் தலைமையில நடந்ததுங்க. ஆனால் அதுக்கு முன்னே ஹாலாகலம் ஒன்று வந்ததுங்க, பாய்சன். அது வரும்போது ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுச்சு உலகத்தில். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பரமசிவன், இந்த காலம் பரமசிவன் வச்சுங்களே, அந்த காலம் பரமசிவன் பற்றி நான் இப்போ பேசியிருக்கேன். அவர் என்ன செஞ்சார், அது வந்து எல்லா வாயில் போட்டுக்கிட்டு இங்கே நிறுத்தி வச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறது, எல்லா ஸ்டோரி எல்லாரும் தெரியும். இந்த நவீன யுகத்தில் இந்த பிரமிடுக்கு, அதாவது இந்த பிரமிடு அமிர்தோஷத்துக்கு சம்பந்தம் என்னன்றது நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ இப்போ 40 வருஷமாக நம்ம நினச்சிக்கலாம், எல்லாரும் 40 வருஷம் முன்னே இருக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க, இது நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த 40 வருஷத்தில் தியானம்ன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்து நம்ம சுவாமிஜி பத்ரி சிவன் அவர் என்ன செஞ்சாங்க, அமிர்தம், இந்த அமிர்தம் அன்றது எப்படி வரும், தியானத்திலே வரும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த 40 வருஷம் அவர் என்ன செஞ்சார், ராட்சசர் மனிதர், ஐ மீன் தேவர். அப்படி இருக்கும்போது ராட்சசர் யாருன்னா நம்ம எல்லாம் ராட்சசர், தேவர் யாருன்னா நம்ம எல்லாம் தேவர். எப்படி அந்த டிஃப்ரென்ஸ்னா, அந்த ஆன்மாயிக்கத்தில் நம்ம சொல்லுவோம் ராட்சசர் மனிதன் ஆவது, மனிதர் தேவர் ஆவது, இந்த ப்ராசஸ் வந்து தியானத்தினாலே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஸோ அது கரெக்ட். ஸோ இங்கே யார் மனிதர்னா, புதுசாக தியானம் கற்றுக்கிறவங்கெல்லாம் மனிதர். யார் தேவர்னா, சொல்லிக் கொடுக்குறவங்களே தேவர். இவங்க ரெண்டு பேர் செஞ்சு 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 அந்த அமிர்தம் கொண்டு வர்றாங்க அவர் தலைமையில். இந்த வர ஹாலாகலமெல்லாம் அவர் வாழ்க்கை பூரா ஏற்றுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அமிர்தம் எல்லாம் நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறாரு. ஓ, இதே தான் இருக்கும் இந்த அமிர்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினச்சேங்க. கிராட்டிடியூட் பற்றி, கிராட்டிடியூட் நடும்போது மறுபடி புராணத்துக்கு போனால் ஏதாவது அந்த விரல் கட் பண்ணி கொடுக்க, குருஜி குருதட்சிணை, கிராட்டிடியூட்னா குருதட்சிணை, அந்த வெறில் கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டிருக்கு. நாக்கு அடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கேட்டிருக்கு. ஆனால் இந்த குருஜி அப்படி கிராட்டிடியூட் கேட்குறவர் கிடையாது. கிராட்டிடியூட்டான்றது அவருக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரே ஒரு கிராட்டிடியூட், தியானம் செஞ்சுக்கோ, நீ நல்லவன் ஆயிடு, நீ குரு ஆயிடு, நீ சுவாமிஜி ஆயிடு, நீ சோமினி பத்ரிஜி ஆயிடு, இதுதான் அவர் சொல்றது. தவிர அவர் எது எனக்காக கிராட்டிடியூட் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் அந்த கிராட்டிடியூட் அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட என்ன அப்படின்னா ரியாக்ஷன். ஆஸ் எ பிரமிட் மாஸ்டர்ஸ், அவர் கிராட்டிடியூட் டு ரிப்ளே, ஹவு வி ஹவ் டு ஸ்ப்ரெட் தி பிரமிட், தியானம். அவர் 10 பேருக்கு தியானம் செஞ்சு கொடுத்துருந்தா நமக்கு 1000 பேர் தியானம் கொடுக்கணும். நம்ம கிட்ட கத்தனவங்க இன்னொரு 10,000 பேருக்கு. திஸ் இஸ் அவர் எவ்ரிபடி இஸ் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட்ன்றது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வச்சு நம்ம பேசின பத்தாது. நம்ம மனசில் த்ரூ அவுட் வேர்ல்டு, த்ரூ அவுட் தமிழ்நாடு, த்ரூ அவுட் இந்தியா, ஆல் பிரமிட் மாஸ்டர்ஸ் ஷுட் பி இன்வால்வ். நம்ம கோயிலுக்கு போகும்போது அவங்கவுங்க தான் நினைப்பாங்க சாமி பற்றி, அவங்க நெறிஞ்சி கும்புறாங்க. எப்படின்னா அவங்களோட ரெப்ரஸன்டேஷன், 50 பேர் கோயிலுக்கு போனாவோ அவங்கவுங்க. அதே போல் இங்கே வரவங்க கூட யாருக்கோசம் நம்ம கிராட்டிடியூட் வேண்டாம், நம்ம தான் வளரணும். அப்போ கிராட்டிடியூட் பண்ணவர் இங்கே இருந்தாவோ தே வில் டூ கிராட்டிடியூட், தே வில் டேக் ஆக்ஷன். ஸோ எவ்ரிபடி டூ கிராட்டிடியூட்,
கோயிங் ஆன் டு கிராட்டிடியூட். அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஊரில் அவங்க இடத்துல வாய்ப்பு எடுக்கும் போதெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணும், இதுதான் நம்ம கடமை. அப்புறம் சுவாமிஜி கூட ஷேர்ஸ் ஒரு 3 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் தயவுசெய்து சொல்கிறேங்க, ஏதோ வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வாட்டி திருவண்ணாமலையில் தியானம் நடக்குதுங்க, சுவாமிஜி பத்ரிஜி ப்ரோக்ராமுக்கு முன்னே சேஷாத்திரி ஆசிரமுக்கு போகலாமன்னார். அப்போ சார் கூட நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். நாங்கள் எல்லாம் கிளம்பி, அவர் வந்து எதிர்பார்க்க மாட்டார், குரூப் வச்சுக்க மாட்டார், திடீர்னு கிளம்புன்னுவார், யார் வேணுமோ அதெல்லாம் யாருன்னு பார்க்க மாட்டார், கிளம்புன்னுவார். சார் நம்ம எல்லாம் போனோம். ஸோ திருவண்ணாமலைன்றது சாரோட பெற்றோர் எனக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும். அப்போ இருக்கும்போது சேஷாத்திரி ஆசிரமம் கிட்ட உள்ளே போகிறோம், கேட் வரல எல்லாம் கலந்து போகிறோம். கேட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் 5 பேர் ஒரு முன்னே போனோம். முன்னேன்னா ஃப்ரெண்ட்லி, எப்படின்னா சுவாமிஜி வர்றார் இல்லை, அங்கே ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனோம், அங்கே சேர் போடணும், அவருக்கு அறிமுகப்படுத்தணும், அவங்க எல்லாம் வந்து சுவாமி ரிசீவ் பண்ணோம், இப்படி ஒரு நோக்கத்தோடு நாங்கள் முன்னே போனோம். முன்னே போனோம் திரும்பி பார்த்தோம், பத்திரிக்கை இல்லை. என்னடா இது, பத்திரிக்கை வேற எந்த இடமும் இல்லை, வழியே கிடையாது, லெஃப்ட் ரைட் கிடையாதுங்க, நேராக வந்து தான் ஆகணும். என்னடா பத்திரிக்கை சார் இல்லை அப்படின்னு சொல்லி தலையடிச்சுக்கிட்டு வந்தோம். ஓப்பனாக சொல்கிறது சார், தப்பாக இருக்காதுங்க, என்னடா இவர் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்து அங்கே இங்கே தேடி பார்த்தா அவர் எங்கே இருந்தாருன்னா, அந்த பிச்சைக்காரன் கூட கலந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். என்ன இது, எதுக்கு வந்தோம், அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார், அவங்க பிச்சைக்காரர் 10 பேர் இருந்தால் அவங்க கூட உட்காந்து ஷேர் பண்ணிக்கிறார். இதுக்கு என்ன சொல்லணும், அவர் அதாவது எந்த ஸ்டேஜில் இருக்கிறார், ரஜோகுணமா தாமசகுணமா இல்லை சத்குணமா இல்லை நிர்குணமா, அவர் எப்படி ஏதாவது சத்குணம்னா ஏதோ ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு வர்றது சத்குணம் வச்சுக்கலாம், நிர்குணமான போது நீ யாரு நான் யாரு நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை அப்படி அவர் கூட உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, போனோம் நின்னோம் அவர் கூட மீதோ வந்துட்டோம். ஸோ அவரோட எப்படி ஒரு குணத்தில் இருக்கிறாரு அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தில் தியான யக்னம் நடந்துங்க, அப்போ சார் அந்த நேரத்தில் தியானத்தை அவார்டு கூட கொடுத்தாருங்க எனக்கு. அப்புறம் இங்கே 2-3 மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து தான் அவர் கொடுத்தாரு. அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு இங்கே ப்ரோக்ராம். ரிட்டர்ன் ஆகும் போது கடைசி நாள் வேக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜெகதீஷ் சாரும் மேடம் இங்கெல்லாம் வந்தோம். சரவணம் போன ஹோட்டலில் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு சாப்பாடு டிஃபனுக்கு உட்கார்ந்தோம். டிஃபனுக்கு உட்காரும்போதே அப்போல்லாம் இப்போ கிடையாது, இப்போ ஸ்டைல் வேறேங்க ஜனங்க. அப்போல்லாம் பத்திரிசாரான் ரொம்ப பயப்படுவாங்க, நமக்கு எதுக்கு அவர் கூட, எந்த நேரத்தில் போனோமா, எவ்வளோ பேசணும், ஏன்னா பேசுறதுக்கு பயம். நம்ம அங்கே அவர் முன்னாடி வாய் திறந்தா டேய் என்னடா பேசுகிற அப்படின்வாங்க, பயமாவது அவர் கூட. இது நாட் தி ஒரு புக்கு புக்கே அவர் லெசன் எடுத்தா, லெசன் பேசினா, லெசன் கத்துக்க. எவ்ரி ஸ்டேஜ் யூ ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் லர்னிங் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிம். அப்புறம் நான் கை கழுவிட்டு கடைசி உள்ளே போனால் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க 4 பேர் சேரில் உட்காந்துருக்காங்க, அவங்க டேபிளில். சார் ஒரு மூலில் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கு. சார் ஒரே மண்டியாக இருக்கிறார், அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம ஆளுங்க. அப்பா சாரு கூட இல்லை, நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ சாரு நாங்கள் இடம் பார்த்தா எங்கேயும் இல்லை, என்னடா என் தளர்த்தி பத்திரி சார் கூட போய் உட்கார வேண்டியது. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பயம் நமக்கு இல்லை, சார் கூட பக்கத்தில் உட்கார்றது கிடையாது, கூப்பிட்டா போய் பேசணும் அப்புறம் வந்துடும். போய் உட்காந்துட்டான், சரி நல்லாவே இருக்கே. கொஞ்ச நேரம் சர்வே வேறு அவங்கவுங்களை வேண்டி சாப்பிட வாங்கிட்டார். கடைசி நேரத்தில் காஃபி அவர் வந்து கேட்டார், சார் உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயா அப்படின்னும் போது சார் காஃபின்னு சொல்லிட்டார். என்னை பார்த்தார், நான் வந்து பூஸ்ட் இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னாரு, போர்விட்டான்னு கேட்டார் இல்லைன்னாரு, பால் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னாரு, போ பால் எடுத்து வரணும். அது பேசும்போது நான் சும்மா இருந்தா பரவாயில்ல, இப்படி எட்டி பார்த்தேன், அவர் என் மூஞ்சையே பார்த்துட்டு இருந்தார், ஒன்றும் பேசலைங்க, என் மூஞ்சையே பார்த்துட்டு இருந்தார். என்னடா என் மூஞ்சி பார்க்குறாருன்னு, சும்மா இருக்க முடியுமா, நான் எக்ஸ்பிளேஷன் செல்ஃப் எக்ஸ்பிளேஷன், சார் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வருஷமாச்சு காஃபி பால் நிறுத்திட்டு, காஃபி டீச்சர் நிறுத்திட்டு, அதனாலே பால் சொன்னா அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே இல்லைங்க, நான் ஏன் மாட்டிக்கிட்டோ தெரியல, கேட்கவே இல்லை. அவர் சும்மா மூஞ்சி பார்த்ததுக்கே அப்படி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. அவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், ஒரே அவுலா. அவுலான்னா தெலுங்கானா லாங்குவேஜில் ஒரு திட்டுங்க, அதாவது நம்ம ஒரு கழுதான்னு சந்தோஷமாக
சிரிச்சு பேசுறோம், வீணா போனாலன்னு பேசலாம், ஒரு பைத்தியக்காரன் நம்ம பேசலாம். அதாவது புரிய வைக்கிறதுக்காக ஒரு அவ்வளோ விட வேண்டியது காஃபி டீ இல்லடா, என்ன உண்ணுமோ அதை பத்தி யோசனை பண்ணான்னாரு. என்னடா இது, இத்தின் நாளா பிரமிட் சொசைட்டில சார்னு பாக்குறோம், போறோம் வரும், ஒரு நிமிஷத்துல எந்த பாயிண்ட் நெத்தேடி அடிச்சாருன்றது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. உடனே அது என்னன்றது புரிஞ்சுக்கலங்க. சார் சொன்னாரா சார் அப்படின்னு சொல்லி சார் அவர் கூப்பிட்டு எனக்கு பால் வேண்ட காஃபி எடுத்து வந்துடுங்க சொன்னா, காஃபி எடுத்து வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணுங்க, என்னடா இது, விட வேண்டியது காஃபி டீயா? இதை பத்தி நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். நான் பெங்களூர்ல படுக்கும் போதே ஒரு வருஷம் படம் சினிமா போகுறதுன்னு முடிவு பண்ணி ஒரு வருஷம் போகலைங்க. ரெகுலரா வீக்லி போறவங்க ஹாஸ்டல் இருக்கும் போது சினிமா போக கூடாது, ஒரு வருஷம் சீலிங் போட்டு ஒரு வருஷம் போகல. அது ரொம்ப பெருமையா நினைச்சேன். அது எல்லாம் ஞாபகம் வந்துட்டுங்க. ஓ, இதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கு சார் சொன்னாரு. அப்பதான் எனக்கு தோணிச்சுங்க, அந்த குணங்க இருக்குல்ல, தாமச குணமும் ரஜ குணமும் தாமச குணமும் இதெல்லாம் இத்தினி இருக்கும் போது இத்தினி விட வேண்டியது விட்டுட்டு இந்த காஃபி டீ விட்டுட்டு பெருமையா பேசிக்கிறியா? வேண்டாம் சுவாமி, புரிஞ்சிச்சு, இதெல்லாம் விடுறது பெரிய விஷயம் அல்ல, நம்ம விட வேண்டியது என்ன உண்ணுவோம் அதான் சார் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. எவரி ஸ்டேஜ் அவரு மெசேஜ் கொடுக்கல, நெத்தடி லெசன், அந்த லெசன் அந்த நேரத்தில் விட்டான்னு வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க முடியாதுங்க. அந்த வாய்ப்பு அந்த மாதிரி. இன்னும் ஒரே ஒரு லாஸ்டாக ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வாட்டி பிரமிட் வேலி பெங்களூர் நம்ம ப்ரோக்ராமுக்கு போனோம். சார் போகும்போது சார் ரூமில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க. சார் போய் சாரு 10,000 பேரில் சார் நம்மளை பார்க்க முடியாதே, நம்ம தான் பார்க்க போகிறோம், ரூமில் போய் சார் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரூம் கிட்டே போனேன். மேலே இருந்தார், டிஃபன் சாப்பிட்டு இருந்தார். சார் நான் வந்திருக்கேன்னு சொன்னால் உள்ளே வர சொல்கிறாரு. உள்ளே போனால் உட்காந்துட்டேன். அங்கே வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க மாஸ்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஞாபகம் இல்லை. சாரும் டிஃபன் சாப்பிட்டு இருந்தார். சாரு டிஃபன் சாப்பிடும்போது 10,000 பேர் இருந்தாலும் டிஃபன் கிடைக்கும், அது என்னமோ தெரியல. அந்த அக்ஷய பாத்திரம் எங்கே இருக்கோ தெரியல, இங்கே இல்லை. இந்த சர்வீஸ்லேயே யார் வீடுக்கு போனவோ 50 பேர் போகிறாரா 100 பேர் போகிறா தெரியலங்க. இதெல்லாம் மாஸ்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சார் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்தபோது பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். அந்த போனோடனே அன்னைக்கு அந்த நேரத்தில் இந்த நம்ம சுனிதா மேடமோட மதர் ஜோதி மேடம் தான் சாருக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தார். சார் அந்த நேரத்தில் நானும் உட்காந்து சார் பக்கத்தில் சேரில் உட்காந்தேன். மேடம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் மேடம் எடுத்து வந்துட்டாங்க, டிஃபன் எடுத்து வந்துட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு இருக்கு, என்ன எப்படிப்பா சொல்லுப்பா அப்படின்னு ஒரு சார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா நடக்குது, அப்படி இப்படி ஏதோ ஒரு ஏதாவது விஷயம் சொல்லும்போது பேசிட்டே சாப்பிடும். அப்புறம் திடீர்னு மேடம் என்ன செஞ்சாங்க, சாம்பார் போடும்போது கை ஷேக் ஆயிடுச்சு, என் பேண்ட் மேல விழுந்துச்சு. சார் திடீர்னு பார்த்துட்டார். கோப்பமா என்ன, நீங்க எல்லாம் பிரமிட் மாஸ்டரா? அது வேற எதையும் சொல்ல, மேடம் பயந்து உள்ளே போயிட்டார். ஏதாவது ஒரு கோபம் வரும்போது அங்க இருந்தா ஒண்ணுக்கு டபுள் ஆகும், தள்ளி போயிட்டேன்னா சரியாயிடும். அப்புறம் உள்ளே போயிட்டாங்க. நான் தட்டை அங்கே வச்சுட்டு அவர் டவல் எடுத்து கொடுத்தாரு. சார் இப்போ பாத்ரூம் போயிட்டா பிரகாஷன், சார் என்கிட்ட டவல் இருக்குன்னு நான் எடுத்து போனேன், என்னோட டவல் எடுத்து போயிட்டேன் தட்டை அங்கே வச்சுட்டு. பாருங்க இது ரொம்ப தெரிஞ்சுக்க விஷயம். சா கை வாஷ் பண்ணிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கதவு திறக்கிற என்ட்ரன்ஸில் வாசலில் பத்திரி சார் நிற்கிறாரு. எப்படி நிக்கிறாருன்னா அவரோட பேண்டும் ஷர்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கிறார். நிஜமாவே எனக்கு கண்ணுல தண்ணி வச்சு, சார் எப்படின்னா பத்திர சார் என்ன, அவர் டவல் கொடுக்கும் போது நான் வாங்கிக்கல, என் டவல் இருக்கேன்னு சொன்னேன். அவர் பேண்ட் ஷர்ட் எனக்கு ஆகுதா இல்லையா அது செகண்டரி. வாசல்ல நிக்கிறார் சார், நின்றுட்டு இந்த பிரகாஷ் ஆந்திர பிரகாஷ் எடுத்துக்கானார். எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சு சார், அவரோட ஆட்டிடியூட் பாருங்க சார், இதெல்லாம் நம்ம எப்படி கத்துக்கிறது, இந்த வாழ்க்கை போதுமா நம்ம இல்லாத கத்துக்கிறதுக்கு? அவர் என்ன, அவர் துணி எடுத்து வந்து கொடுக்குறாரு, என்ன சம்பந்தம்? எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு, அது கையில் வாங்கிக்கணும் மெதுவா அங்கே வச்சுட்டு, சார் என் பட் என் துணி இருக்கு சார் நான் போட்டுக்கிறேன் சார். ஓகே நீ அப்புறம் போட்டுக்க, டிஃபன் சாப்பிடு. டிஃபன் சாப்பிட்டு வந்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, சாரு எப்படின்றது ஒரு பெருமின் மாஸ்டரா தியானம் சொல்லி கொடுக்குறோம் மட்டுமே நம்ம நினைக்க வேண்டாம். இஸ் எ பாஸ், இஸ் எ டீச்சர், மதர் மேலே அவர் தான், ஃபாதர் மேலே அவர் தான். ஸோ நம்ம எல்லாம் அவர் எப்படி ஒரு நல்ல மனசுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அந்த எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம எல்லாம் கூட எத்தனையோ மாஸ்டர்ஸ் எத்தனையோ அனுபவம்,
அப்படி நினைச்சா எனக்கு கூட நிறைய அனுபவம் இருக்கு. வேண்டாம், இது திஸ் நாட் த ப்ராசஸ். தேங்க்யூ.